கேள்வி கேளு. பச்சக்கிளி முத்துச்சர மாதிரி வந்திருக்காங்களே. ஐயோ, இப்ப சரத்குமாரா மாறிடுவானே அவன். சாதாரண எல்லா வேஷமும் போட்டிருக்காரு இவரு. உங்க அளவுக்கு நான் வர மாட்டேன். தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன கேட்க வரேன்னு சொல்லிட்டாவது எங்களுக்கு தெரிஞ்சுனாவோட பதில் சொல்லிடுவோம். என்ன கேட்க வரேன்னு தெரியலனா தான் நாங்கள் திணறோம். இதை பார்த்தும் நம்ம வந்து தப்பாக நடிச்சோன்னா ரொம்ப தப்பு. எல்லாம் கொடுத்தாண்டா எல்லாம் கொடுத்துறது கிடையாதுல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த சீரியலோட பெரிய சக்ஸஸுக்கு ஆக்டர்ஸ் மாறிடுவானே அவன். ஆனா உங்க அளவுக்கு வராது. தசாவதாரம் எல்லா வேஷமும் போட்டிருக்காரு இவரு. உங்க அளவுக்கு நான் வர மாட்டேன். பட் ஸ்டில் அந்த டியூவல்லியே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அந்த டியூவல்லியே மக்கள் வந்து என்ன வந்து ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வானத்தை போலையில் பொன்னின்ற கேரக்டர் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். மக்கள் வந்து 8:30 ஆனால் வானத்தை போல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த 8:30 வந்து வேற ஒரு சீரியல் வரப்போகுது. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்மள எல்லாருமே மிஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினா கூட ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்றது இதுக்கு மேலே தான் தெரியும். பட் கூட சீக்கிரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆவேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். அது நல்ல வார்த்தையாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒன்று அமையாதுல்ல. மேபி அமையலாம், மேபி நாட். பட் ஃபார் நவ் இதுதான் பெஸ்ட். சாந்தினி, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீனா, ம், வணக்கம். வணக்கம்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா பண்ண போகிற ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் என் யூடியூப் சேனலுக்காக பைட்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. யூடியூப்பில் ஒன்றும் சேனலை கேன்சல் பண்ணுறியா? இல்லைண்ணே, பேண்டிலேருந்து எடுத்துட்டாங்க. அண்ணா, வானத்தை போல நீங்கள் எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? சின்ராசாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. எந்த அளவுக்கு சின்ராசை நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க? இல்லை, வானத்தை போல சீரியலை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிஜமாலுமே மிஸ் பண்ணுவேன்னா, நான் ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா நேரங்களையும் கரெக்டான ஒரு ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் கிடச்சிடாது. அண்ட் மோர் ஓவர், இது வந்து எனக்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் எனக்கு முன்னாடி பண்ண தமனாக இருக்கட்டும், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் வந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது ஆஸ் யூஷுவல் சில கம்பேரிசனாக இருக்கும். பட் அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணல. பட் போக 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 இந்த கேரக்டர் இருக்கிற அந்த டெப்த்து, அந்த சென்டிமெண்ட்டு, எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் இல்லாமல் பாசோன்ற ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன். என்னோடய கெரியர்லேயே இதோட பெஸ்ட்டு 2-3 சீரியலில் இதுவும் ஒரு சீரியல். கன்ஃபார்மாக அந்த கேரக்டரையும் மிஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் இதோட வாட் இஸ் இங்கே இருக்கிறவங்களை எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே தட்டில் வைக்க மாட்டேன். எப்போதுமே என்றைக்குமே ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன். இங்கே இருக்க இந்த டீமில், டெக்னீஷியன் டீமில் சில பேரை மிஸ் பண்ணுவேன், ஆக்டர்ஸில் மிஸ் பண்ணுவேன். அண்ட் இங்கேருந்து எனக்கு ஃப்ரீடம், என்னோடய சீனை நானே பண்ணிக்க முடியும், என்னோடய சீனை நானே டைலாக் பண்ணிக்க முடியும். எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அண்ணன் தங்கச்சி சீரியல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன நீங்கள் திங்க் பண்ணீங்க? என்ன கேட்க வரேன்னு தெரிஞ்சுனாவோட பதில் சொல்லிடுவோம். என்ன கேட்க வரேன்னு தெரியலனா தான் நாங்க திணறோம். என்ன கேட்க வரேன்னா, இந்த அண்ணன் தங்கச்சி கதனால எது நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? எது உங்களுக்கு அதான் குழப்பி கேட்டேன். சரி, அண்ணன் தங்கச்சி கதை அப்படின்னாலே வந்து எவர்கிரீன் வந்து நம்மளுக்கு வந்து பாசமலர் தான். நம்ம வந்து இப்போ ரொம்ப இந்த செஞ்சுரியில இருக்கிறோம், பாசமலர்லாம் வந்து அவுடேட்டடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். இதை பார்த்தும் நம்ம வந்து தப்பா நடிச்சோம்னா ரொம்ப தப்பு. துளசி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சீரியலில் வந்து பிளஸ்ட் பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் துளசி, ஷி இஸ் அ வெரி குட் ஆக்டர். தோ வி பிலாங் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல், நான் வேறு ஸ்கூல், நான் இம்ப்ரவைஸ் பண்ணி போகிற ஆள், அவங்க பேப்பரில் இருக்க மாதிரி தான் பண்ண ஆசைப்படுவோம். பட் அதெல்லாம் தட் டசன்ட் மேட்டர். பட் என்னென்னா, ஆன் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்றதான். ஸோ ஆஸ் அ ஆக்ட்ரஸ் நான் நிஜமாலுமே
அவங்ககிட்ட நானே கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூட நடித்த பொன்னியாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இந்த சீரியலில் நிறைய ஷேட்ஸ் இருந்தது, எல்லா ஷேட்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ராஜபாண்டி, ராஜபாண்டி கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சீரியலில் நம்மளுக்கு என்ன எழுதுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம கேரி பண்ணால் அந்த கேரக்டர் எவ்வளோ பெருசாக போகும். இது சினிமா கிடையாது, பட் சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்னா, ஐயோ இந்த கேரக்டர் இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது, நம்ம யோசிக்கவே இல்லை, இந்த கேரக்டர் இப்படி மாற்றலாமே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ராஜபாண்டி. ரொம்ப சட்டிலாகவும் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப லவபலாகவும் ரொம்ப ஒரு ஒரு நீ எடுத்தோன்னே நான் ஹீரோவை தான் கொடுத்தா நான் பெரிய கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வராமல், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் என் நடிப்பாலும் அந்த கேரக்டர் நான் பெருசாக ஆக்கிடுவேன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ராஜபாண்டி. பள்ளி கேரக்டராக இருக்கட்டும், அந்த பொண்ணு வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ஆர்டிஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் அவங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்கோப் வந்து கொடுக்கலன்னு நான் சொல்ல முடியும். இப்போ நீயே எடுத்துக்கோ, அதிகமான கெட்டப்ஸ் நீ எல்லாம் போட்டிருந்த, நேற்று கூட வந்து இப்போ தொண்டெல்லாம் கட்டியிருக்கனா, நேற்று நம்ம ரெண்டு பேரும் பண்ண சீன்ஸ்னால தான். நீ ஒரு நல்ல ஆக்டரு, கரெக்டான வழியில் கொண்டு போகணும். இந்த யூனிட்லேயே நீ தான் ஹைட்டு கலரு லுக்ஸு எல்லாமே ஒன்று தான், எல்லாம் கொடுத்தாண்ட எல்லாம் கொடுத்துறது கிடையாதுல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, அதனால அது எது நம்மளுக்கு இல்லையோ அதை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ நேற்று திட்டு திட்டு என்னதான் திட்டினாலும் பண்ணிட்டான், நேற்று சூப்பராக நடித்தேன், நல்லா செம்மையாக பண்ணேன். இல்லை நிஜமா நீ நல்ல ஆக்டர், நீ நல்லா டான்ஸரு, எல்லாமே நல்லா பண்ணுவேன். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், அது அதே மாதிரி புலிக்குட்டி கேரக்டராக இருக்கட்டும், சங்கரபாண்டி சார் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாத்தாய் கேரக்டராக இருக்கட்டும், வீரசிங்கம் உங்கள் அண்ணன். ஸோ இப்போ சஞ்சீவ் அதே மாதிரி நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான், நான்லாம் நடிக்க வரும்போது எப்படி இப்படி நடிக்கிறான், எப்படி எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் பேசுகிறான் அப்படின்னு. அகெயின் ஹீ பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஸ்கூல், அவன் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ இன்றைக்கி இத்தனை பேர் கலந்து ஒரு சீனை வந்து ஒரு ஆக்டர் கேரி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் இந்த சீரியல் தான். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த சீரியலோட பெரிய சக்ஸஸுக்கு ஆக்டர்ஸ் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சூப்பர்ங்க, சூப்பராக சொன்னீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணே. ரொம்ப ஃபார்மலாக கேளுங்க, இங்கே நம்ம வானத்தை போலவே நீ ரொம்ப எனக்கு கேள்வி ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் பதிலும் எனக்கு அந்த மாதிரி வரும். ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன். தன்னடக்கம் கண்டிப்பா தேவைங்க, யாரா இருந்தாலுமே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பேரு புகழ் பெற்றாலும் சரி, தன்னடக்கம் இருந்தா மட்டும்தான் நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா அது கொஞ்ச நாள் ஷூ போட்ட பாலிஸ் மாதிரி தான், கிரவுண்டுக்கு போனோன்னு மண்ணிடல, அந்த மாதிரி வாழ்க்கையும் அதே மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா சந்தோஷமாக கூட இருக்கிறவங்கள பார்த்துங்க. டெக்னீஷியன்ஸ் மெயினாக மிஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்தோடனே அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை சீன் பேப்பராக இருக்கட்டும் அதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, வணங்கண்ணா வணங்கண்ணா அப்படின்னு வாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கார்த்தி, நீ அடுத்த சீரியல் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்க, உனக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அடுத்த சீரியல்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடிக்க போகிறேன், அது இன்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் அடுத்த சீரியலில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா எதுவுமே நான் டிசைட் பண்ணுறது கிடையாது, மேலே இருக்கிறவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அந்த வாய்ப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த வாய்ப்பு வேறு ஒரு சேனல்லையோ இல்லை நம்ம சேனல்லையோ சந்தோஷமாக எனக்கு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எப்படி திருப்பி போய் மக்கள் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஆசை. ஆனால் ராஜபாண்டி மாதிரி கண்டிப்பாக ஒன்று ஒரு கேரக்டர் வருமானு எனக்கு தெரியல. இது இட்ஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர். எஸ் கண்டிப்பாக பவர்ஃபுல் கேரக்டர்ன்றது வந்து எதை வச்சு தெரியுமா, நம்ம நடிக்கிறத தாண்டி எல்லாரும் நம்ம பேரை வாயில் சொல்கிறது தான். ராஜபாண்டி 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 ராஜபாண்டி. ஸோ எல்லார்கிட்டையும் நம்ம போய் சேர்ந்துருக்குறோம். ஸோ யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது. எனக்கு வந்து இந்த சீரியல் வந்து ஷூட்டிங் கூடும்போது இல்லை, ஃபஸ்ட்டு 2020 என்கிட்ட அந்த ஷூட்டிங் டேட் கேட்கும்போது நாலே நாள் தான் கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே இப்படி தான், 4-day கேரக்டர்ஸ், 5-day கேரக்டர்ஸ் இப்படி தான் கூப்பிடுவாங்க. வந்து ஒரு 10 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம், சரி நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி, ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி லவ் வரும், ஸோ அந்த மாதிரிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் ரெகுலராக பேசுகிற வார்த்தைகள் நீ நல்லா நம்ம சீரியலில் அவங்களுக்கும் தெரியும் பார்த்துருப்பாங்க, டைரெக்டாக வந்து அந்த கதையில் அந்த வசனங்கள் தாண்டி என்னோடய ஓன் ஸ்லாங்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதுதான் என்ன காப்பாத்துச்சே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சமயம் பேசினேன் அவள் தான் சமயம் பேசினேன் ஒன்று அப்படி போயிடுவான், இல்லை இப்படி வந்துடுவான், நடுநிலையாக கேள்வியும் கேட்க மாட்டான், பேசவும் மாட்டான். சரி நீ என்ன பண்ண போற அடுத்து? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 70 பண்ணிட்டு இருக்கேன், விஜய் டிவியில் பனிவளும் மலர்வளம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராஜெக்டுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும், சன் டிவிலே மேபி வந்தால் சந்தோஷம் தான். ஓகே, ஸோ அதுக்காக வெயிட்டிங். மக்கள் மறக்க முடியாத ராஜபாண்டி வெற்றி, அடிதடி அடிதடி, ஆமாம் எல்லாமே இருக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா
நீ மூவி நடிக்கணும், நானும் மூவி நடிக்கணும், அண்ணனும் மூவி நடிக்கணும், மூவி போலாம். எனக்கு அப்படிலாம் பெரிய ஆசைலாம் ஒன்றும் மூவி மட்டும் தான் பண்ணணும். எனக்கு டெய்லி போய் மக்களை பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறது, வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுக்குறத தாண்டி அது நான் தப்பு சொல்லல, அதுக்கும் லக்கு எல்லாம் வேணும்ல. ஸோ எனக்கு இது டெய்லி போய் முகம் பார்க்கணும்ல மக்கள்கிட்ட, என் முகம் பார்க்குறாங்க பாருங்க நான் இன்றைக்கி இப்படி நடிக்க போகிறேன், அதில் எப்படி நடிக்க போகிறேன்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டேன்ல, எனக்கு இதை விட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்குமானா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இந்த இடமே, இந்த வாழையில சாப்பிட்ற சாப்பாடே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், நீ சீக்கிரம் படம்லாம் பண்ணி, ஏன்னா இதுக்கு அதுக்காகவே தயாராகிறான் பாருங்க, செஸ்டெல்லாம் கூட ஏற்றிருக்கான் அதுக்காக தான். ஸோ வாழ்த்துக்கள் மச்சான், நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு, இன்னொரு சீரியலில் சூப்பராக சந்திக்கலாம். பை பை பாய் மக்களை.